வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கடந்த ஒரு சில நாட்களாக யூடியூப்பில் வந்து 400 500 சப்ஸ்கிரைபரை வந்து பல்காக குறைஞ்சிட்டு வருது. அது வந்து எதுக்காக குறது, ஏன் குறதுன்னு சொல்லிட்டு நிறையா யூடியூபர்ஸ் மத்தியில் நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி கேள்வி கேட்குறதுக்கு சப்ஸ்கிரைபருக்கு விளக்கம் கொடுக்கும் விதத்தில் வந்து யூடியூப் டிப்ஸ் கொடுத்து சொல்லி கொடுக்குறவங்க நிறைய வீடியோ போட்டாலும், இருந்தாலும் அவங்க மனசில் புது புது எண்ணங்கள்லாம் தோல்விட்டு தான் வருது. அதாவது இதை பற்றின வீடியோவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நேற்று போட்டிருக்கேன். அதையும் மீறி வந்து இன்னும் நிறைய பேர் அது பொய், அது பொய், அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்களும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது நான் சொல்கிறது பொய்யாக இருந்தாலும் அடுத்தவங்க சொல்கிறத வச்சாது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ ஒரு சேனல் அறிமுகப்படுத்த போகிறேன். இவரும் வந்து யூடியூப் டிப்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா சூப்பராக சொல்லி கொடுக்குறாரு. அதாவது இவர் வந்து யூடியூப் டிப்ஸ் சொல்லி கொடுக்குறாருன்னா, இவர் வந்து ரொம்ப அருமையான நல்ல டைப்பாக இருக்கார். அதனால தான் இவரை வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. இவர் ஆனால் இந்தளவுக்கு யூடியூப் டிப்ஸு கரெக்டாக சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குற ஆட்கள் வந்து ரொம்ப குறைவு தான். அதில் வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் இருக்காங்க. சரி, அவங்கள பற்றிலாம் பார்க்கலாம். ஓகே, இவரை இப்போ பார்ப்போம். இவர் வந்து நேற்று அந்த யூடியூப்கே மெசேஜ் பண்ணி, சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டினுக்கு யூடியூப்கே மெசேஜ் பண்ணி அதற்கான பதிலை பெற்றிருக்காரு. அந்த வீடியோவை தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணி முடித்த உடனே உங்களோட டவுட்ஸ் முழுவதுமாக கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்கிட்ட இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் கேட்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து யூடியூப்லேருந்து வந்த ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் கம்மியாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து அந்த ரெஸ்பான்ஸு. அதை வந்துட்டு ஒன்று ஒன்று இப்போ தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே தான் லேப்டாப் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த மெசேஜ் அப்படியே நான் லேப்டாப்பில் படிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வி டேக் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அவர் கிரியேட்டர் அந்த சப்ஸ்கிரைபர் சீரியஸ்லி பிளா 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 அதை போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஓகே, நமக்கு முக்கியம் இல்லை. ஓகேங்களா? கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா, வி ரெகுலர்லி வெரிஃபை அக்கௌண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் டு சேனல்ஸ் அண்ட் ஃபில்டர் அவுட் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி ஆன் அ ரெகுலர் பேசிஸ் வென் ரெக்கார்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது நார்மலாக ஆர்கானிக் வழியில் இல்லாமல் இந்த ஸ்பேம் எல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த சப் ஃபார் சப்பு, சப் டூ சப்பு, எல்வி அட்டன் பண்ணி ஆள் பிடிக்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி சப் ஃபார் சப்லாம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிலாம் இருந்துச்சு அப்படின்னா ரெகுலர் பேசிஸில் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் சம் யூசர்ஸ் வித் மோர் தென் 1000 சேனல்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் த சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் த வாட்ச் பேஜ் கேன் பிஹேவ் இன்கன்சிஸ்டன்ட்லி, சம்டைம்ஸ் ஷோயிங் சப்ஸ்கிரைப் அண்ட் அதர் டைம் ஷோயிங் அன்சப்ஸ்கிரைப். ஓகேங்களா? அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு ரெண்டு அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் உங்களோட இன்னொரு அக்கௌண்ட்லேருந்தோ, இல்லை உங்கள் வீட்டில் ஹஸ்பண்டோ, இல்லை அண்ணா அக்கா யாரோ வேறு ஃபோன்லேருந்து வந்து உங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் காட்டும், கரெக்டுங்களா? இல்லைன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் காட்டும், கரெக்டுங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணியிருந்தாலும் சம்டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அது வந்து 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கிற சேனலில் இந்த இஷ்யூ இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாலும் சம்டைம்ஸ் சப்ஸ்கிரைப்னு காட்டாது, ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் தான் காட்டும். ஆனால் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆகிருக்கும், அவங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் போகும், அதில் எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா யூடியூப் சைடில் எங்களுக்கு நோன் இஷ்யூ தான், அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணிக்காதீங்க, நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் ஒரு சில ஜென்ரல் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அதையும் நான் என்னென்னு படிக்கிறேன் நான். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரலி இட்ஸ் நார்மல் டு சி ஃப்ளக்சுவேஷன் இன் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படிங்கிறாங்க. நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல ஃப்ளக்சுவேட் ஆகும், பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு தான் யூடியூப்காரனே சொல்கிறான். அது எப்படி சப்ஸ்கிரைபர் ஃப்ளக்சுவேட் எப்படி ஒரி பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணுறது எனக்கு புரியுது. உங்களோட மனசில் மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. ஓகேங்களா? அதே பீதியும் எங்கிட்ட ஹெவியாக இருக்க தான் செய்யுது, அதை நம்ம வெளிக்காட்டிக்காம யூடியூப்ல பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு படிக்கிறேன் நான். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வியூவர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைபிங் அண்ட் அன்சப்ஸ்கிரைபிங். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பட் இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் மாதிரி தெரியல, இது வேற இஷ்யூ. ஓகேங்களா? ஏன்னா எல்லாருக்கும் நடக்குதுன்னா கண்டிப்பாக யாரும் அன்சப்ஸ்கிரைப் கேஸாக இருக்க சான்ஸ் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஆர் யூஸிங் எ தேர்ட் பார்ட்டி ரிப்போர்ட்டிங் டூல் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு யூடியூப் ஸ்டுடியோ இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஆப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, யூடியூப் ஸ்டுடியோவே யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது, நல்லாரு யூடியூப் ஸ்டுடியோ தான் பார்க்குறோம், அங்கேயே கம்மியாக தான் காட்டுது அப்படிங்கிறீங்க. இருக்கு, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு படிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஹேவ் ரிமூவ்டு ஸ்பேம் சப்ஸ்கிரைபர் ஃப்ரம் யுவர் சேனல். முக்கியமான பாயிண்ட்க்கு வந்துட்டாங்க பாத்தீங்களா? ஸ்பாம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்பப்போ ரிமூவ் பண்ணுவாங்களாமா? ஓகேங்களா? சோ எப்போ பண்ணுவாங்கன்னு சொல்லி போல ரெகுலர் பேசிஸ்ல ரிமூவ் பண்ணுவாங்க அப்படிங்கறாங்க. சோ 99% பாத்தீங்கன்னா இது ஸ்பாம் சப்ஸ்கிரைபர் கேஸ் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இவர் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, சப் ஆர் சப், அதாவது சப் ஆர் சப் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் சப் ஆர் சப் பண்ணுறவங்க வந்து உங்கள் யூடியூப் சேனலில் அடிக்கடி பார்த்துட்ருக்கணும், பார்த்து ஏதாவது கமெண்ட் அப்படி இப்படின்னு போட்டுருந்தா மட்டும்தான் சப் ஆர் சப் வந்து
ஓரளவு ஒர்க் ஆகும், அப்படி இல்லைன்னா சப்பார் சப் வேஸ்ட்டுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. சரி ஓகே, அவர் பேசுகிறத நீங்கள் வந்து பார்த்தீங்க, இவரை வந்து இவராகவே பேசுகிறது கிடையாது, யூடியூப்க்கு மெசேஜ் பண்ணி யூடியூப்லேருந்து ரிப்ளை வந்து இந்த மாதிரி காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வித்தின் ப்ரூஃபோடு பேசுகிறாரு. இவரோட சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இவரும் நல்ல நல்ல சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாரு பார்த்திங்களா. அதாவது நான் ஏன் சொல்கிறேன்னா, நானும் ஒரு யூடியூப் டிப் சொல்லி கொடுக்குறேன், ஆனால் அவரோட சேனலை ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் வந்து. ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லோருடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். அதாவது ஒரு விஷயம் வந்து என்கிட்டருந்து கிடைக்கும், ஒரு சில யூடியூப் டிப்ஸ் வந்து என்கிட்டருந்து கிடைக்கும், ஒரு சில யூடியூப் டிப்ஸ் தகுந்த சமயத்தில் அவர்கிட்ட இருந்து கிடைக்கும். அப்போது இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சமயத்தில் நம்ம எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இருந்தால் நமக்கு யூஸ்ஃபுல் தானே. இப்போ வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய யூடியூப் டிப்ஸ் சொல்லி கொடுக்குற சேனல் இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரே சேனலில் மட்டும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இவரோட சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா. இவர் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக தான் சொல்லி கொடுக்குறாரு, ரொம்ப அந்தளவு பெரிய அளவும் கிடையாது. இவருக்கும் நம்ம வந்து உதவிகளை பண்ணணும், நம்ம வந்து இவரோட சேனலை பின்பற்றி நம்ம வந்து பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் அன்பு வேலைவான். தேங்க்யூ.